वेलकम टू माय चैनल இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற ரெசிபி வந்து கோதுமை மாவுல ஒரு டிஃபரண்டான ஒரு மதிய லஞ்ச் பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன் அதுக்கு தாளும் நம்ம வந்து இந்த இதுவும் பண்ண போறோம் இது பனியா சட்டையில வச்சு நாம பண்ண போறோம் நான் இப்ப மாவு பண்ணிறதுக்கு என்னென்ன தேவை அப்படினு சொல்லிறேன் கோதுமை மாவு நான் 2 கப் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் போடுங்க அப்புறம் ஓமம் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கங்க எடுத்து நல்லா கசக்கி போடுங்க புடி இங்கنده நம்ம நெய் ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தி லைட்டா பிசைஞ்சுக்குவோம் இதோட சேர்த்து ரவையும் மிக்ஸ் பண்ணனும் ரவை வந்து கரெக்ட்டா வந்து நீங்க ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க பெரிய ஸ்பூன் தான் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதவா நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கங்க நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க மிஸ் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இது வந்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிரலாம் இப்போ வந்து நம்ம டால் எப்படி பண்றோம்னு பார்த்தறலாம் இப்போ வந்து டால் பண்ணலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் சட்டி சூடாயிச்சு எண்ணெய் விட்டுக்கங்க फ्रेंड्स அப்புறம் இரண்டாவது நம்ம மஞ்சட்டி பண்றனால நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாம் வந்து இந்த மஞ்சட்டி தான் யூஸ் பண்ணாங்க அவங்க யூஸ் பண்ணி 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க நம்மளால இப்போ வந்து அலுமினியம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது இந்த தொழில் பண்றவங்க அவங்க தொழிலும் பாதிக்கப்படுது உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம அந்த பாத்திரம் வாங்குறதனால அவங்களுக்கு வந்து இந்த தொழில் வளம் வந்து கிடைக்கும் கண்டிப்பா பண்ணுங்க சரி என்ன காஞ்சிருச்சு நாம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் 1 ஸ்பூன் போடுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல குட்டியா கட் பண்ணி வெச்சிடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதனால இது டக்குன் சூடாயிடுச்சுனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடியும் அப்படியே இருக்கும் அந்த சூடு கொதிச்சிட்டே இருக்கும் பாத்துப்பீங்க சில வீடியோல நல்லா வதக்கிங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம சேனல்லயே முட்டை குழம்பு போட்டுருக்கேன் அதுல வந்து மஞ்சட்டில தான் வச்சிருக்கேன் அது கொதிக்கும் நல்லா பார்த்து பார்லயே பாருங்களேன் தெரியும் சரி இப்ப வந்து தக்காளி போட்டுக்கலாம் கட்ட 3 தக்காளி எடுத்துக்கேன் நல்லா வதக்கிங்க தக்காளி எல்லாம் வந்துச்சு இப்ப வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கிரீன் chili 3 எடுத்துக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிங்க ஒரு 2 நிமிஷம் போட்டுக்கோ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மல்லி தூள் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் போடுங்க ஜீரா பவுடர் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் போட்டாச்சு நல்லா வதக்குங்க வதக்கின பின்னாடி இப்போ நான் பருப்பு அவிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் துவரம் பருப்பு மட்டும் தான் நீங்க துவரம் பருப்பு அவிச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கங்க நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கேன் இப்போ வந்து அதல ஊத்திக்கலாம் பாருங்க மசாலா நல்லா குக்க ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் குக்க ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு ஊத்திக்கலாம் ஊத்தி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம்
உப்பு போட்டுக்கங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், கெட்டி விடுங்க. கொதிக்கட்டும், நல்லா கொதிச்ச உடனே நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த கோதுமை மாவு வந்து உருட்ட பிடிச்சிக்கலாம். பாருங்க, மாவு எல்லாம் சாஃப்டாகிடுச்சு நம்ம பிசைஞ்சதில். இப்போ வந்து நம்ம எப்படி உருண்டை பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து முக்குளி சட்டிலாம் பண்ண போகிறோம், பணியாரம் சுடுவோம் இல்லையா, அதில் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து உருண்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். உள்ளே எடுத்துக்கோங்க. நான் இப்படி பண்ணுங்க, இப்படி கைட்டாக பண்ணுங்க. பண்ணி உருண்டை ஷேப்பில் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. இல்லை இப்படி பண்ண வரலைன்னா நீங்கள் வந்து உருண்டை கையிலே பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கோங்க. கரெக்டாக உருண்டை ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் உருட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து பருப்பு டால் வந்து ரெடி ஆயிடுச்சு. டால் ரெடி ஆயிடுச்சு, மல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், லேசாக மேலே கரம் மசாலா போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்குங்க வாசனைக்காக. அப்படியே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வச்சாச்சு, முகுளி சட்டி. இதில் வந்து நம்ம நெய் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நெய் ஊற்றிக்கோங்க. லைட் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஒன்றே போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் உண்மையிலேயே. இது வந்து ராஜஸ்தானில் ஸ்பெஷல், இது வந்து ராஜஸ்தானில் பண்ணுவாங்க. கோதுமை மாவு தான் ஃபுல்லன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு திருப்பி போட்டுக்கலாம். அடுத்தடுத்து இந்த சைட்லலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நெய் ஊற்றி தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றிருக்கேமே, எவ்வளோ ஊற்றிருக்கோமே அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது வந்து நெய் வந்து குடிக்காது, கோதுமை மாவு அது அப்படியே தான் இருக்கும். நமக்கு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நம்ம எடுத்த பின்னாலும் நெய்யெலாம் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், நான் எதுவுமே ஊற்றலை, நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினது தான். ஆனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. டால் ரெடி ஆயிடுச்சு, கோதுமை மாவில் ரெடி ஆயிடுச்சு. பட்டிக்கான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். சரி, இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி இப்படி பிச்சுட்டு, நெய் இருக்குல்லையா, அந்த நெய்யில் வந்து லைட்டாக முக்கி மட்டும் உங்கள் பசங்களுக்கு இப்படி கிணத்துலேயே வச்சு கொடுத்துருங்க. இல்லையா லைட்டாக மேலே மட்டும் ஊட்டி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.